வெல்கம் டு another episode of Health Basket. டாக்டர், கொரோனா காலத்தில் குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தை நாள் முழுவதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இளம் பெற்றோர்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு பதிலை நான் சொல்வதை விட பாரதியாரிடமிருந்து கடனாக பெற்று சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருத்தல் ஆகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு சொல்லுன பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு, என்னை வழக்குப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இதை விட சிறப்பாக ஒரு குழந்தைக்கு அஷ்டாங்க யோகத்தில் முதலாக சொல்லப்படுகின்ற இயமத்தை வந்து எடுத்து சொல்ல முடியாது. எப்படி என்றால், ஒரு குழந்தையை வையாதே, கூடியிரு, உண்மையை பேசு என்றெல்லாம் நாம் அஷ்டாங்க யோகத்தில் இயமத்தில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் மிக எளிமையாக பாரதியார் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கின்றோமே, அதிகாலையில் எழுந்து படிப்பது தான் குழந்தைக்கு வந்து அந்த படிப்பை மனதில் உள்வாங்கிக் கொண்டு சரியான நேரத்தில் வெளிக்கொணர்ந்து தேர்வுகளில் நன்றாக மதிப்பெண்களை பெற முடியும் என்பது. காலை எழுந்தவுடன் என்று சொல்கின்ற போது, இரவில் வெகு நேரமாக கணிப்பொறியை பார்த்து கொண்டு, தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு, கையில் இருக்கின்ற செல்போனில் விளையாடி கொண்டு ஒரு குழந்தை இருக்குமே ஆனால், பெற்றோர்கள் குழந்தையை சரியான நேரத்தில் தூங்க விடாமல் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் காலையில் குழந்தை சரியாக எழுந்திருக்க முடியாது. காலை எழுவது மிக முக்கியம். எழுந்த பின்னர் எளிமையான ஆசன பயிற்சிகளை குழந்தைகளை செய்ய வைப்பது, சூரிய நமஸ்காரத்தை செய்ய வைப்பது கூட மிகச்சிறந்ததாக அமையும். பிராணாயாமம் என்பது எனவும் முதியவர்களுக்கு மட்டுமானதில்லை. மூச்சு பயிற்சியை குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் சொல்லிக் கொடுத்தால் மூக்கில் சளி வருவது, சுவாச பாதையில் அடைப்பு ஏற்படுவது, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வாமையினால் வருகின்ற ஆஸ்துமா ஆகிய எல்லாவற்றிலும் இருந்து குழந்தையை தடுப்ப வைப்பதால் குழந்தை நாள் முழுவதும் சீராக செயல்படும். கிராமிய விளையாட்டுகள் 100 என்று ஒரு புத்தகத்தை அண்மையில் எழுதிய ஒரு 92 வயது இளைஞரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த 100 கிராமிய விளையாட்டுகள் என்று நாம் சொல்கின்ற கோகோவில் ஆரம்பித்து, கபடியில் ஆரம்பித்து, திருடன் போலீஸ் விளையாட்டிலிருந்து, இவை எல்லாமே கூட புற கருவிகள் இல்லாமல் குழந்தைகளால் விளையாடக்கூடிய, அதிக செலவில்லாமல் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். இதற்கான பெரிய மைதானங்களும் கூட தேவையில்லை. ஸோ இப்படிப்பட்ட விளையாட்டுகளை குழந்தைகள் பயிற்சி செய்தோமேயானால் பிராணாயாம பயிற்சி, ஆசன பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, பாடல் பயிற்சி என்ற பயிற்சிகளையும், ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் என்பதையும் குழந்தைகளுக்கு நாம் பழக்கப்படுத்திக் கொண்டால் நாள் முழுவதும் சீரான உணவை சரியான நேரத்தில் குழந்தைகள் சாப்பிட பழக்கிவிட்டால் குழந்தைகள் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.